Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு வீடியோவோட மறுபடியும் நான் உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான ரெமிடி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பார்க்க போறீங்களா? Friends, like nama enna video paakaporam appdin pathina nama mugathai eppadi super parlor pogamale endha cream use pannama nama veetla irka yerkayana mutrilum yerkayana endha chemicals illada porukala vachi nama mugathai eppadi alagu padatha porom appindradha andha video la paakaporam idukaga na eduthukita porukku pathina rende porudha friends eduthirken indha rendu porulum pathina elime nama veetla eppayume irka koodiya porukala da eduthirken indha porukala vachi unga mugathila indha cream ah undu apply pannittu vandale உங்க முகம் அவ்வளவு பிரைட்டா फ्रेंड्स அப்படியே சூப்பரா பாக்குறோம் கண் கொட்டாம உங்க முகத்தை பார்க்குற அளவுக்கு முகம் நல்லா பிரைட்டா மாறது முடியல फ्रेंड्स நல்லா ஷைனிங்கா மாறிடும் அதுக்கு அப்புறம் நீங்க பார்லர் பக்கம் தலை வச்சு கூட படுக்கணும் அப்படிங்கற அவசியமே இல்ல இந்த ஒரே கிரீமே போதும் நீங்க வாரத்துல ஒரு 2 நாள் வந்து இது தொடர்ந்து அப்ளை பண்ணுங்க கொஞ்சம் அதிகமா கருப்பா இருக்கவங்க வந்து 3 நாள் அப்ளை பண்ணுங்க அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும் ஒரு 3 வாரம் தொடர்ந்து அப்ளை பண்ணுங்க फ्रेंड्स இதே மாதிரி கண்டினியூஷன் நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்க முகம் அவ்வளவு பிரைட்டா மாறிடும் Okay friends, நம்ம சேனலை நீங்க இப்போதான் first time பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா நம்ம சேனலுக்கு கீழ இருக்கும்லையா subscribe பட்டன் அதை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க bell பட்டனையும் டச் பண்ணிருங்க அந்த bell பட்டனை டச் பண்ணாதான் நம்ம சேனல்ல நிறைய வீடியோக்கள் friends அதாவது எக்கச்சக்கமான face க்கு இருக்கட்டும் weight loss weight increase hair க்கு அது மட்டும் இல்லாம நிறைய நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுட்டே இருக்கோம் எல்லா வீடியோவும் அப்பப்ப புதுசா அப்படியே அப்டேட் ஆயிட்டே இருக்கும் Notification la, neengal idha paathu supera payanadalam. Okay friends, naam ipo indha video ku polam. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம முகத்தை எப்படி சூப்பரா அழகுபடுத்த போறோம் நம்ம முகம் வந்து எந்த ஒரு காசு இல்லாம எந்த பார்லர் போகாமலும் எந்த ஒரு கிரீம் எதுமே முகத்தை அப்ளை பண்ணாம இயற்கையாவே நம்ம முகத்தை வந்து எப்படி அழகுபடுத்த போறோம் அப்படின்றத பார்க்க போறோம் இயற்கையாவே நம்ம முகம் வந்து அழகா இருக்கணும்னா फ्रेंड्स நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களே போதுமானதா ஆனா இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல அதாவது பார்லர் போனாதான் அந்த காசை கொண்டு போய் அவங்க கொடுத்துட்டு வந்தாதான் நம்ம முகம் வந்து அழகாகும் அப்படின்ற ஒரு மாயையில தான் நம்ம எல்லாரும் இருக்கும் அது மட்டும் இல்லாம நான் பார்லர் போறது மட்டும் இல்ல फ्रेंड्स அங்க காசு கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா ஸ்கிரீம்ஸ் கொடுப்பாங்க இந்த கிரீம் வந்து நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுங்க அப்பதான் அந்த முகம் வந்து அப்படியே இருக்கும் அப்படினு சொல்வாங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்லை அந்த காசு செலவழிக்கவும் நம்ம ரெடியா தான் இருக்கும் என்ன அப்படினா நம்ம முகம் வந்து அழகா இருக்கணும் அதனால நம்ம வந்து காசு செலவழிக்க ரெடியா இருக்கும் ரெடி பண்ணி அந்த மாதிரி நம்ம ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தாலும் 4 நாளைக்கு விட நல்லா இருக்குமே தவிர 5 நாள் மறுபடியும் அது பல்ல காட்ட தான் செய்யும் இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி வந்து காபாத்திக்க போறோம் அதாவது நம்ம ஸ்கின் வந்து இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு 4-5 மாசம் கழிச்சு எப்படி வந்து மறுபடியும் கருப்பாகுதோ அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாக்க போறோம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த ஃபேஷியலுக்காக நான் எடுத்துக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முற்றிலும் இயற்கையான எளிமையாக நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருள் நம்ம தேடி போய் வாங்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை தான் வச்சு நான் வந்து அந்த ஃபேஷியலுக்கான க்ரீம் ரெடி பண்ண போகிறேன் இப்போ அந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நாம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா வெந்தயம் எடுத்துக்கே फ्रेंड्स இந்த வெந்தயம் வந்து எப்பவுமே அடுப்படியில இருக்கக்கூடிய ஒரு விலை மலிவான ஆனா சத்துக்கள் அதிகமாக நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெந்தயத்தை தான் நான் எடுத்துக்கேன் இந்த வெந்தயத்துல பார்த்தீங்கன்னா फ्रेंड्स நீர் சத்துக்களா இருக்கட்டும் புரத சத்துக்களா இருக்கட்டும் கொழுப்பு சத்துக்களா இருக்கட்டும் மாவு சத்துக்கள் இப்படி சொல்லிட்டே போலாம் फ्रेंड्स அவ்வளவு சத்துக்கள் இந்த சாதாரண ஒரு வெந்தயத்துல எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வெந்தயத்தை தான் நான் வந்து இன்னைக்கு எடுத்துக்கேன் இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா பொதுவாவே உடல் சூட்டை வந்து தளி அப்படினு சொல்லி எல்லாருமே தெரியும் பொதுவா இத எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படினா நம்ம வயிறு வலிக்குது அப்படினு சொன்னோம்னு சொல்லுவாங்க அம்மா என்ன சொல்லுவாங்க டக்க வெந்தயத்தை கொஞ்சம் எடுத்து போட்டு குடிச்சு சாப்பிட்டுட்டு தண்ணியை குடின்னு சொல்லுவாங்க அப்படி குடிச்சோம்னா ஆக்சுவலா உண்மைக்கே பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல வயிறு வலி கப்புன்னு ஊற்றும் எதுக்கு அப்படின்னா நம்ம வயிறு வலி ஏன் வருதுன்னா ஒரு விதமான சூட்டால தான் வரும் அந்த சூடு வந்து வெந்தயம் வந்து உடனே டக்குன்னு 10 நிமிஷத்துல தணிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெந்தயத்தை போட்டு தண்ணியை குடிச்சோம்னு வச்சுக்கோங்க அப்படியே கப்புன்னு அந்த சூட்டை இறக்கிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வெந்தயம் வந்து நம்ம உடலுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக உதவும் அதாவது அந்த வெந்தயத்தை வந்து பேக் பண்ணி நம்ம தலையில போட்டோம் அப்படின்னாலே நம்ம தலை முடி நல்லா சூப்பர் ஸ்ட்ராங்காக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த வறட்சித்தன்மை இருக்கு இல்லையா தலையில வறட்சித்தன்மை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை கூட வேகமாக வந்து சரியாயிரும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பாருங்களேன் இது ஒரு விதமான வாசம் இருக்கும் இந்த வாசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எப்படி சொல்றது அவ்வளோ மருத்துவங்கள் இந்த ஸ்மெல் மோந்து பார்த்தாலே நம்ம சளி இந்த மாதிரி தொல்லை இருந்துச்சுன்னா கூட அது கூட சரியாயிருந்தோம் வெந்தயத்தை வந்து தண்ணி கொதிக்கும் போது பக்கத்தில் போய் நில்லுங்களேன் உங்களுக்கு வந்து இந்த ஆவி பிடிச்ச ஃபீலிங் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வெந்தயத்தை நான் எடுத்திருக்கேன் இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா மருத்துவம் குணம் இல்லாமல் நம்ம சாப்பாடு கூட அந்த வெந்தயத்தை பொதுவாக பார்த்தீங்கன்னா முந்திலாம் பெரியவங்களாம் என்ன செய்வாங்கன்னா வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்து வெறும் சட்டியில் போட்டு வறுத்து பொடியாக்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்லுவாங்க கருப்பட்டி மண்டவெல்லம் இருக்குல்லையே அந்த மண்டவெல்லத்தெல்லாம் போட்டு அப்படியே ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி கொடுப்பாங்க. அதை கொண்டாடு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உடம்புல இருக்கிற எலும்புகள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் உடல் சூடு சொன்ன உடல் சூட்டை தணிக்கும். பொதுவாக அந்த மாரி நம்ம மறுபடியும் நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குழந்தைய ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அதுக்கு வற்புறுத்தி இதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி அந்த டேஸ்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட் ஐட்டம்ஸ் இதாக விட்டுட்டு இந்த வெந்தயம் உருண்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் இது. இந்த வெந்தயத்தை பார்த்தீங்கன்னா மோரில் ஊற வச்சு குடிச்சிங்கன்னா உங்கள் வயிற்றுக்கழுப்பு நோய் இருந்தால் அது கூட சரியாயிரும். இப்படிப்பட்ட அற்புதமான வெந்தயத்தை தான் எடுத்துருக்கேன். இந்த வெந்தயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து முழுமையாக வேண்டியதில்லை, பொடி பண்ணி தான் எடுக்க போகிறோம். இதை வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்து வச்சுருக்கேன், பாத்திரத்தில் போட்டு முதல்ல நான் வறுத்துக்கிட்டே வறுத்து வெந்தயத்தை தான் ஆற வச்சு வச்சுருக்கேன். இந்த வெந்தயத்தை வந்து பொடி பண்ண போகிறோம், மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா வெந்தயத்தை நான் பொடி பண்ணிக்கிட்டேன். நல்லா இங்கே பாருங்கள் அந்த பொடியை பாருங்கள். இதே மாதிரி ஒரு ரொம்ப சொரசொரப்பாக அரைச்சாலே போதும், ரொம்ப வலுவலு நைஸாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி சொரசொன்னு அரைச்சிக்கோங்க. இதை வந்து ஒரு க்ளீனான ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள் நான் ஒரு க்ளீனான பவுலில் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததான் இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறாக்கும் இல்லையா, பானையில் சோறாக்குறவங்களா இருந்தாங்கன்னா இந்த தண்ணி கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருக்கும். அதாவது சோறு வடித்த தண்ணி சொல்லுவோம் இல்லையா, சோறு வடித்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல தண்ணியாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் அப்படியே கட்டியாக மாறிடும். அந்த நான் எப்படி சொல்கிறேன் நல்லா அப்படியே ஜெல்லி பதத்துக்கு வந்து அந்த சோறு வடித்த தண்ணி வந்து மாறிடும். அந்த மாதிரியான ஒரு சோறு வடித்த தண்ணியை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேஷியல் வந்து அந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சோறு வடித்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்கும். பொதுவாக முந்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த சோறு வடித்த தண்ணியை வந்து குடிப்பாங்க அவங்களாம், எதுக்கு அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கும். அந்த சோறை வந்து சக்கையாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், அந்த தண்ணியில் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான தண்ணியை வந்து அவங்க வந்து குடிச்சிருவாங்க. அது வந்து உடல் நலத்துக்கு அந்த எலும்புகளுக்குலாம் ரொம்ப வந்து நல்லா பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம தான் இப்போ வந்து குக்கரில் சோறாக்குறதுனால அந்த தண்ணியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமலே இருக்கும். இந்த மாதிரி சோறு வடித்த தண்ணியை நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபேஷியலுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம முகம் அப்படியே பல பலன் மாறுறதோட அங்கே இருக்கிற துளைகளில் இருக்க அந்த அழுக்குகள் எல்லாமே போய் உங்கள் முகம் அப்படியே சூப்பர் பிரைட்டாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது நம்ம சோறு வடித்த தண்ணி கூட என்ன செய்ய போகிறோம், ஃபர்ஸ்ட் நம்ம வெந்தய பொடி வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம மிக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்களா, இந்த வெந்தய பொடியையும் இந்த தண்ணியோட சோறு வடித்த தண்ணியோட சேர்க்கும் போது நல்ல ஒரு பேஸ்ட் பார்த்து கிடைக்கும். இது கூட லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்ப்பேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ டேப்லெட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விட்டமின் இ டேப்லெட் பார்த்தீங்கன்னா எல்லா மெடிக்கல்லையும் எளிமையாகவே கிடைக்கக்கூடிய பொருள் தான். இந்த விட்டமின் இ டேப்லெட்டை வந்து ஒன்றே ஒன்று நம்ம வந்து போட்டாலே போதும் உங்கள் முகம் அவ்வளோ ஷைனிங்காக மாறிடும். ஏன்னா அது எண்ணெயை பாருங்களேன் அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியானதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து இந்த ஒரு டேப்லெட்டை போட்டாலே போதும். இதில் வந்து ஒரு 4-5 சொட்டு தான் இருக்கும் எண்ணெய். இதை வந்து நம்ம அப்படியே மிஸ் பண்ணாமல் நம்ம அப்படியே இந்த ஃபேஷியல் பண்ணுறோம்ல அந்த பேக்கில் சேர்த்து நம்ம முகத்தில் போடும்போது நம்ம முகத்தில் இருக்க எல்லா அழுக்குகளும் போய் அங்கே இருக்க எப்படி சொல்கிறது அந்த அழுக்கெல்லாம் போய் உங்கள் முகம் அவ்வளோ பிரைட்டாக நம்ம ஃபேஷியல் பண்ணால் கூட அந்தளவுக்கு பிரைட்டாக உங்கள் முகத்தில் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக பிரைட்டாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமெடி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நான் எனக்கு தேவையான அளவு அந்த தண்ணி சொன்னேன் இல்லையா, கஞ்சி தண்ணி சோறு வடித்த தண்ணி இருக்குல்லையே அந்த தண்ணியை நான் எடுத்திருக்கேன். சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து குக்கரில் ஆக்குறவங்க இருப்பாங்க, அவங்க வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து சோறு வடிக்கவே மாட்டோம், நாங்கள் என்ன பண்ணுறது இந்த ஃபேஷியலுக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா குக்கரில் சோறு ஆக்கி முடிச்சோடனே அந்த சோறு சூடாக இருக்கும் இல்லையா, சூடாக இருக்கும்போது கொஞ்சமாக ஒரு அரை கரண்டி மட்டும் எடுத்துக்கோங்க. அரை கரண்டி எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா மிக்ஸியில் போட்டு ஒரு அடி மட்டும் அடிங்க. நல்லா சோறை நல்லா கஞ்சி மாதிரி ஆக்கி அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் கிடைக்காதவங்க மட்டும் தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் இந்த மாதிரி சோறு வடித்த தண்ணியே நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த சோறை வந்து மசிச்சு வச்சுக்கோங்க. இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தய பொடி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா நல்லா இதே மாதிரி அரைச்சிக்கணும் வச்சுக்கோங்க. ரொம்ப மாவாக அரைக்கணும் அவசியம் இல்லை, இந்த மாதிரி பரப்பரன்னு அரைச்சி வச்சாலே போதும். இந்த வெந்தய பொடியை நல்லா நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு இதில் சேர்க்குறேன். ஏன்னா நான் 3 ஸ்பூன் அளவு சோறு வடித்த தண்ணி எடுத்துருக்கேன், அதனால் 3 ஸ்பூன் அளவு நான் வெந்தய பொடியை சேர்த்துட்டேன். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கட்டியாக பாருங்கள் சூப்பராக கிடைக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அந்த ஃபேஷியல் க்ரீம் மாதிரி கிடைக்கும். இந்த க்ரீம் பதத்துக்கு வந்து பாருங்கள் இந்த க்ரீம் வந்து நல்லா முகத்தில் போடுற பதத்துக்கு எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இது கூட விட்டமின் இ டேப்லெட் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து 1-1 சேர்த்தாலே போதும். ரொம்ப நம்ம விட்டமின் இ டேப்லெட் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் வந்து ஒருத்தர் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு காட்டுறேன், அதனால் வந்து ஒரு டேப்லெட் எடுத்துருக்கேன். நீங்கள் 2-3 பேருக்கு செய்யணும் அப்படின்னா 2 டேப்லெட் இல்லை 3 டேப்லெட் அந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் செஞ்சு காட்டுறதுனால ஒரு டேப்லெட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதை ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை ஃபுல்லாக அப்படியே நான் உள்ளே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு 4-5 சொட்டு தானே இருக்குன்னு சொன்னேன், அந்த 4-5 சொட்டையும் அப்படியே இந்த பவுலில் நான் சேர்த்துட்டேன். சேர்த்து இதை நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். The oil வந்து டக்கு அப்படியே மேலே நின்னுட்டே இருக்கும் மிக்ஸே ஆகாது அதனால நல்லா அப்படியே கிண்டி விட்டீங்கனா உங்களுக்கு நல்லா வந்து mix ஆயிரும் mix ஆன உடனே நம்ம வந்து முகத்துல வந்து நல்லா போடுற பதத்துக்கு வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இப்ப பாருங்க நல்லா இத கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு இப்போ முகத்துல போடுறதுக்கு இந்த cream வந்து நமக்கு ரெடியா இருக்கு இந்த cream பாருங்க நல்லா வழுவழுன்னு பாருங்க फ्रेंड्स எவ்வளவு மினுமினுப்பா இருக்கு பாருங்க அந்த விட்டமின் E tablet கொஞ்சோண்டு தான் போட்டோம் அதுக்கு எவ்வளவு ஷைன் தன்மை வந்துச்சு பாருங்க இத முகத்துல அப்ளை பண்ணனும்னு சொல்லுங்க உங்க முகம் அவ்ளோ பிரைட்டா சூப்பரா மாறிடும் இத எப்படி அப்ளை பண்ணப் போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க முகத்தை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க फ्रेंड्स நல்லா வாஷ் பண்ணிடுங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்க வீட்ல பால் இருக்கு அப்படினா பசும் பால் இருந்துச்சு அப்படினா அந்த பசும் பால் லைட்டா ஒரு பஞ்சில தொட்டு உங்க முகத்துல வச்சு நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க ஒரு 5 நிமிஷம் ஒரு மசாஜ் கொடுத்தாலே போதும் உங்க முகம் அவ்ளோ நல்லா சூப்பரா பிரைட்டா மாறிடும் அதுக்கு அப்புறம் வந்து நீங்க 5 நிமிஷம் கழிச்சி அந்த மசாஜ் குடுக்குறீங்களா குடுத்துட்டு அந்த பஞ்சை கீழே போடுங்க அந்த பஞ்சை கீழே போடும்போது பாருங்களே அதுல அவ்வளவு அழுக்குகள் இருக்கும் நம்ம வந்து முகத்துல வந்து நம்ம சொன்னேல கண்ணுக்கு தெரியாத அழுக்குகள் நிறைய இருக்கும் சொன்னே பாருங்க அதே மாதிரி அழுக்குகள் வந்து அந்த பஞ்சல வந்து நிறைய இருக்கும் அதுக்கு அப்புறம் அந்த பஞ்சை கீழே போட்டுட்டு இந்த க்ரீம் இருக்குல இந்த க்ரீம் வந்து அப்படியே தான் फ्रेंड्स அப்ளை பண்ணனும் இதுல மொத கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு எடுத்து நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க फ्रेंड्स உங்க முகத்துல நல்லா நம்ம அந்த விதையை வந்து கொஞ்சம் சொர தான அரைச்சு வச்சிருக்கோம் அதனால மசாஜ் கொடுக்கும்போது ஈஸியா இருக்கும் फ्रेंड्स உங்க முகத்துல நல்லா குளுக்கும்போது அங்க இருக்க அந்த அழுக்குகள் எல்லாமே பத்தின வேகமா வெளியேறியும் மூக்குக்கிட்ட வாய்க்கிட்ட எல்லாம் நல்லா சுத்தி ஒரு மசாஜ் சூப்பரா கொடுங்க கொடுத்து முடிச்சிட்டு இத ஒரு 5 நிமிஷம் மசாஜ் கொடுங்க फ्रेंड्स கொடுத்து முடிச்சிட்டு இந்த க்ரீம் மாதிரி இருக்குலையா இத எடுத்து ஒரு பேக் மாதிரி உங்க முகத்துல போடுங்க फ्रेंड्स இது பாருங்களே நம்ம செய்ய இது கட்டி ஆயிட்டே இருக்கும் ஏன்னா அந்த சோர் தண்ணி இருக்குல फ्रेंड्स சோர் வடிச்ச தண்ணி வந்து கட்டியா இருக்கிட்டே இருக்கும் அதனால சொன்னா இந்த பதத்துல போட்டா தான் கரெக்ட்டா இந்த அளவு நம்ம எவ்வளவு அளவு சோர் வடிச்ச தண்ணி எடுக்கறோமோ அந்த அளவுக்கு வந்து வெந்தய பொடி எடுத்தா தான் வந்து அளவுகள் வந்து கரெக்ட்டா இருக்கும் இப்போ பாருங்க எனக்கு நல்லா கட்டியா பேக் போடுற பதத்துக்கு மாறிடுச்சு ஒரு 2 minutesல பாருங்க எவ்வளவு அழகா மாறிடுச்சுன்னு இத அப்படியே எடுத்து உங்க முகத்தை சுத்தி ஒரு பேக் மாதிரி போடுங்க फ्रेंड्स அப்படியே முகத்துல நல்லா சுத்தி பேக் போட்டுட்டு இல்ல மீதி இருந்துச்சு அப்படினா நல்லா கழுத்துக்கிட்டே போடுங்க நல்லா கழுத்துக்கிட்ட நல்லா சுத்தி ஒரு பேக் போடுங்க பேக் போட்டீங்கனா உங்க அப்படியே ஒரு பேக் போட்டுனா வடியாது फ्रेंड्स இது தண்ணியா இருந்தா மட்டும் தான் வடியும் இது கட்டியா தான் இருக்கு அதனால உங்களுக்கு வடியவும் செய்யாது பேக் போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க 1/4 மணி நேரம் ஊறினா தான் அந்த வெந்தயத்தோட தண்ணியும் அந்த சோர் வடிச்ச தண்ணி அந்த விட்டமின் E டேப்லெட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க முகத்துல அந்த துளைகள் வெளிய இறங்கி முகத்துல அப்படியே சூப்பரா உங்க முகத்தை நல்லா பிரைட்டா மாத்துறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த 1/4 மணி நேரம் கழிச்சு உங்க முகத்தை வந்து நல்லா ஒரு சில் வாட்டர்ல கழுவிடுங்க சில் வாட்டர் கழுவிட்டு வந்து உங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் அவ்வளவு பிரைட்டா இருக்கும் ஏன்னா அந்த வெந்தயத்தோட எஃபெக்ட் வந்து அவ்வளவு முகத்துல நல்லா காட்டும் உங்க முகம் அவ்வளவு சூப்பரா பிரைட்டா மாறிடும் அதுக்கு அப்புறம் இதுக்கு முகத்துக்காக நீங்க எந்த ஒரு ஃபேஷியல் பண்ணணும் எந்த கிரீம் அப்ளை பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியம் எதுவுமே கிடையாது அவ்வளவு முகம் இயற்கையிலே நல்லா சூப்பரா மாறிடும் Okay friends, நாம இப்ப பார்த்தோம்ல இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்பறேன் இந்த வீடியோவை உங்க फ्रेंड्स எல்லாரும் கூட நீங்க ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயங்களை நாம மட்டும் தெரிஞ்சுக்கலாம் फ्रेंड्स நம்ம फ्रेंड्स எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால தான் சொல்றேன் உங்க फ्रेंड्स எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க இதே மாதிரி நீங்க பயன்பட்டது மட்டும் இல்லாம உங்க फ्रेंड्स எல்லாரும் நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும் இதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து பை சொல்லி விடைபெறுவது Secret of Health and Beauty. Okay, thank you friends.